யர் சார் மேடம் மை செல்ஃப் கேப்டன் கணேசன் என்சிசி ஆர்மி விங் ஸ்ரீ சவுடம்பாய் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாம் இன்றைக்கி என்சிசி யூனிட் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ண போகலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து என்சிசி யூனிட் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ளவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் காலேஜில் உள்ளவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் காலேஜில் உள்ளவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து ப்ரைவேட் ஸ்கூலு ப்ரைவேட் காலேஜ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உள்ளவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ என்சிசி பேசிக் பற்றி வந்து பார்க்க போகிறோம் என்சிசியில் த்ரீ டைப் ஆஃப் விங் வந்து இருக்குது ஆர்மி நேவி அண்டு ஏர்ஃபோர்ஸ் என்சிசியோட மெயின் மோட்டோ யூனிட்டி அண்டு டிசிப்ளின் என்சிசியில் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஜாயின் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு ஸ்கூல் லெவல் என்சிசி பற்றி வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா டூ இயர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் பாய்ஸை வந்து ஜூனியர் டிவிஷன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க ஷார்ட்டாக வந்து ஜேடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேர்ள்ஸை வந்து ஜூனியர் விங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஷார்ட்டை வந்து ஜேடபிள்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்கூல் லெவல் என்சிசியில் வந்து ஜாயின் பண்ணால் டூ இயர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஸ்கூல் லெவலில் என்சிசிக்கு வந்து என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு காலேஜ் யூனிவர்சிட்டி லெவல் என்சிசி பற்றி வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் பாய்ஸை வந்து சீனியர் டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஷார்ட்டை வந்து எஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேர்ள்ஸை வந்து சீனியர் விங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஷார்ட்டை வந்து எஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் ஜாயின் பண்ணால் செகண்ட் இயரில் வந்து என்சிசி பி சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும் தேர்ட் இயரில் வந்து என்சிசி சி சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு என்சிசி யூனிட்டு ஸ்கூலு காலேஜ் லெவலில் வந்து ஜாயின் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் வந்து இருக்கும் அப்படிங்கிற பற்றி வந்து பார்க்க போகிறோம் அந்த ஸ்கூலோட காலேஜோட மதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து உயரும் நெக்ஸ்ட்டு அங்கே படிக்கிற மாணவர்களுடையோட நாட்டுப்பற்று வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும் அடுத்து வந்து சோசியல் சர்வீஸ் வந்து பண்ணுற மனப்பக்குவத்தை வந்து கண்டிப்பாக வந்து அதிகரிக்க செய்யும் ரெண்டாவது வந்து சகிப்புத்தன்மை வந்து உருவாக்கும் ஒற்றுமை வந்து வளர்க்கும் மாணவர்களோட இன்டிஜுவலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வளரும் என்சிசி சர்டிஃபிகேட் மூலியமாக பசங்கள் பொண்ணுங்க ரெண்டு பேருமே வந்து ஈஸியாக வந்து டிஃபென்ஸ் செக்டரில் வந்து ஜாயின் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு என்சிசி யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸ்கூல் கச்சம் இல்லை காலேஜ் பிரின்ஸ்பல் வந்து என்ன பண்ணணுன்னா அவங்க ஸ்கூலு காலேஜ் பக்கத்தில் உள்ள என்சிசி யூனிட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அந்த என்சிசி யூனிட்டில் உள்ள பட்டாலியன் கமாண்டிங் ஆஃபீஸரை போய் பார்க்கணும் என்சிசி யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற வாரத்தை வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லணும் அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அதை வந்து நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அடுத்து ஒரு ஸ்கூ என்சிசி யூனிட் ஸ்கூல் காலேஜ் லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னென்ன ஜென்ரல் ரிக்குயர்மெண்ட் வந்து இருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம் இன்ஸ்டியூஷனில் வந்து என்சிசி ரூம்பு வித்து தேவையான பர்னிச்சர் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுக்கணும் ஒரு என்சிசி ஆஃபீஸரை வந்து நாமினேட் பண்ணணும் அவங்க வந்து ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி வந்து இருக்கும் அவங்க வந்து த்ரீ இயர்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து போகணும் பிஆர்சிஎன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ப்ரீ கமிஷன் கோர்ஸ் அதை போய் முடிச்சுட்டு வர மாதிரி வந்திருக்கும் முடிச்சுட்டு வந்தோன்னா அந்த செலக்ட் ஆனவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா என்சிசி ஆஃபீஸரை வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் என்சிசி பசங்க வந்து ப்ரைவேட் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து வந்து இருக்கணும் அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம் கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜ் அப்படி இருந்ததுன்னா என்சிசி பசங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக வந்து யூனிஃபார்ம் வந்து கிடைக்கும் வாஷிங் அலவன்ஸ் வந்து கிடைக்கும் என்சிசி ஆஃபீஸருக்கு வந்து மந்த்லி ஹானரேரியம் ஏரியம் வந்து கிடைக்கும் என்சிசி பசங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து பசங்க வந்து கேம்ப் அட்டன் பண்ணுறப்ப என்சிசி ஆஃபீஸர் வந்து கேம்ப் வந்து அட்டன் பண்ண போகிறப்ப ஃப்ரீயாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம் பட் இதே இது வந்து பிரைவேட் ஸ்கூல் காலேஜ் பசங்க வந்து கேம்ப் அட்டென்ட் பண்ணணும் மற்ற செலவு எல்லாமே வந்து அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு வந்து பார்த்துக்கிற மாதிரி வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு டெக்ளரேஷன் ஃப்ரம் த இன்ஸ்டியூஷன் பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸ்கூல் காலேஜ் என்சிசி யூனிட்டு ஆஸ் ரூல்ஸ் படி வந்து ரன் பண்ணணும் டென் இயர்ஸ்க்குள்ளே வந்து வித்ட்ரா வந்து பண்ணக்கூடாது அடுத்து வந்து மேக்சிமம் கேடட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி வந்து ப்ராப்பர் கேடட்ஸ் அட்டனன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி வந்து கேடட்ஸுக்கும் அந்த அசோசியேட் என்சிசி ஆஃபீஸருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் வந்து செஞ்சு கொடுக்கணும் அவங்க வந்து கேம்ப் அட்டன் பண்ணுறக்குரிய முழு செலவு வந்து அந்த கல்லூரி இல்லை ஸ்கூல் நிர்வாகம் வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து வந்து ஃபைனலாக என்சிசி யூனிட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ் அப்படிங்கிற பற்றி வந்து பார்க்க போகிறோம் முதல்ல அந்த இன்ஸ்டியூட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நியர்பை என்சிசி யூனிட்டில் உள்ள பட்டாலியன் கமாண்டிங் ஆஃபீஸர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து அந்த சிஓ ஸ்கூலு அந்த காலேஜ் வந்து விசிட் பண்ணுவாங்க விசிட் பண்ணி எல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து குரூப் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வந்து அனுப்புவாங்க நெக்ஸ்ட்டு குரூப் ஹெட் குவாட்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் என்சிசி டேரக்டரேட்டுக்கு வந்து அனுப்புவாங்க நம்மளோட என்சிசி டேரக்டரேட் வந்து சென்னையில் வந்து இருக்குது என்சிசி டைரக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டர் ஸ்ட்ரென்த் அவைலபிலிட்டி வந்து செக் பண்ணுவாங்க அதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட் ஃபைனான்சியல் கமிட்மெண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை என்சிசி குரூப் ஹெட் நியூ டெல்லிக்கு வந்து அனுப்புவாங்க ஃபைனலாக என்சிசி குரூப் ஹெட் கவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியிலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து செக் பண்ணிவிட்டு சேங்ஷன் லெட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்டாலியனுக்கு வந்து அனுப்புவாங்க அந்த பட்டாலியன் மூலமாக சம்மந்தப்பட்ட ஸ்கூல் காலேஜுக்கு சேங்ஷன் லெட்டர் வந்து வரும் உடனே வந்து நம்ம வந்து என்சிசி யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஜெய்கிந்த்